தமிலாட்டைக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் தமிழக அரசு இரண்டு அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டே இருக்கிறது உள்ளாட்சி தேர்தல் நெருங்குவதையொட்டி மேலும் இரண்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றப் போவதாக தமிழக அரசு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதிலும் பெண்களுக்கான ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை எப்போது வழங்கப்படும் எனவும் அந்த உதவித்தொகையானது எவ்வளவு ஆண்டுகள் வழங்கப்படும்ங்கிற ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறது இது பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது அப்படி என்ன அறிவிப்பை கொடுத்துருக்காங்க என்ன மாதிரியான தகவல் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழு தகவலும் உங்களுக்கு புரியும் அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய இது போன்ற அரசு சார்ந்த தகவல்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் மூன்று மாதத்திற்குள் வழங்க தமிழக முதல்வர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் தாம்பரத்தை அடுத்த முடிச்சூர் திருவாஞ்சேரி அகரம் தென் ஆகிய ஊராட்சிகளில் ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களும் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா ஆகியோர்கள் திமுக கூட்டணி கட்சியினர் மற்றும் ஆதரவு பெற்ற வேட்பாளர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னங்களை காட்டி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்து வந்தனர் அப்போது பேசிய ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் அதிமுக ஆட்சியாளர்கள் நிதிநிலையை தள்ளாட்டத்தில் விட்டு சென்று விட்டனர் அதனை சீர் செய்யும் பணியில் முதல்வர் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார் அதனால் தான் மகளிருக்கான உரிமை தொகையை வழங்க முடியவில்லை எனவும் தற்போது அதற்கான கணக்கீடு பணிகள் நடைபெற்று வருகிறது எனவும் தெரிவித்தார் இன்னும் மூன்றே மாதத்தில் மகளிருக்கான உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் அந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையானது அவர்களின் ஆயுள் முழுக்க வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு ஒரு டைம் வந்து நீங்கள் இதுக்கு தகுதிப்பட்டுருட்டிங்கன்னா ஆயுள் முழுக்க அந்த ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை வந்து பெண்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறாரு மேலும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான ரூபாய் நூறு மானியமும் விரைவாக வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காரு இந்த இரண்டு அறிவிப்புமே இன்னும் ஒரு மூன்று மாத காலத்திற்குள்ளாக நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை சொல்லியிருக்கிறது பெண்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருக்காங்க அதே நேரம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் அரசாக உள்ளதால் அதற்கு அங்கீகாரம் வழங்கிட பொதுமக்கள் நடைபெறும் உள்ளாட்சி தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் எனவும் அமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் பார்க்கலாம் இன்னும் ஓரிரு மாதங்களில் இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றுறாங்களா இல்லையாங்கிறத மேலும் இதுபோன்ற அரசு சார்ந்த இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்